ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் பை ஒன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த அஃபீஷியலான அறிவிச்ச லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிந்துக்கூடிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், ஒன் பை ஒன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே அனுப்பி வைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பல நாட்களாக பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருந்தாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷன் வந்ததுனால உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்து செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் புது நோட்டிஃபிகேஷன் தான் வரும். புது நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறப்பே பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி என்பவர் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. வெளியிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை நாங்கள் வந்து பதிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையை வந்து அங்கே வந்து முன்வைக்கிறாங்க. கேள்வியை முன்வச்சோன்னே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 அப்புறம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினிவல் பண்ணலையோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் ஆகிருக்கலாம், எது வேணாலும் ஆகிருக்கலாம். 2014 அப்புறம் வந்து யாராக ரினிவல் பண்ணல, இப்போ வந்து ரினிவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அறிவிச்சிட்டாங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்தாரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இதில் எவ்வளோ சீனியாரிட்டி இருக்குது அப்படிங்கிற பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிட்டுட்டாங்க. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் பார்த்தீங்கன்னா இது வந்து உடனே இது பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. இது வந்து வந்து கூட பார்த்தீங்கன்னா பல நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன அப்டேட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28ஆம் தேதி 2ஆம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பதிஞ்சிக்கலாம். 2014 அப்புறம் 15, 16, 17, 18, 19, 20, 21 இதுமாரி யார் யாரெல்லாம் ரினியூவல் பண்ணலையோ அவங்க எல்லாம் ரினியூவல் பண்ணிக்கலாம். பிளாக்காக இருந்தாலும் பிளாக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம். அந்த ரேஷன் கடை வேலைக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் கட்டாயம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருங்க. அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கட்டாயம் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அதுபடி இல்லாமல் சீனியாரிட்டி இல்லாமல் பார்த்தீங்களா, சீனியாரிட்டி இல்லாமல் நீங்கள் வேணும்னா ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சீனியாரிட்டி வேணும், அதே உட்பட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல சலுகைகள் வேணும் என்னப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா மாவட்டம் எல்லா மாவட்டம் 38 மாவட்டமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்றா சொல்லுவோம். அதில் உங்களோட மாவட்டம் சூஸ் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எந்த கேட்டகரியில் எவ்வளோ சீனியரிட்டி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.